ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருங்க, அப்படி இல்லைன்னா மழையில் நனைஞ்சி ஈரமாயிடும். அப்போ வந்து நம்ம வேகமாக அந்த ஃபோனை வந்து கடைகளில் கொடுத்தோம்னா ஒரு 2000-3000 செலவாகுங்க. இந்த ஃபோனை வந்து வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபோன் நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே பதட்டத்தில் நம்ம எடுத்து அப்படியே உதற ஆரம்பிப்போங்க, அப்படி பண்ணவே கூடாது. அந்த ஃபோனில் இருக்க தண்ணி வந்து இன்னும் அதிகமாகி இது போல் ஸ்க்ரீன் அப்படியே தெரியுங்க. ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதற்கு கவரை கூட நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம ஃபோனை வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம உள்ளார வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நிறைய ரேசன் அரிசி எடுத்துகிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஃபோனை அப்படியே வந்து மூடி விட்டுருங்க. இந்த ஓவர் நைட்டு வந்து இதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் கிடச்சி 2 மணி நேரத்துலேயே சரியாயிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடச்சின்னா நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா காலையாக எழுந்திச்சு பார்க்கும்போது நல்லா சரியாயிடுங்க. அந்த அரிசிக்கு வந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்கு. என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து கடலில் குளிக்கும் போது விழுந்துருச்சுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி தாங்க நான் என்னோடய ஃபோன் வந்து மலையில் நினைஞ்சப்போ நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் கடைகளில் 2000-3000 நம்ம கொடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்க இந்த ரேஷன் அரிசியை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.